ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஆடி மாதம் ரெண்டாம் வாரம் கூழ் ஊத்துற திருவிழாவும் நாலாம் வாரம் தீமிதி திருவிழாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நாலாம் வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு நாள். பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன்ஸ் தான், லைட்ஸ் எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இது மாதிரி மேடைகள்லாம் கட்டியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா வண்டிகளும் இங்கே வந்து பஸ் எல்லாமே போகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டோ கார் அது மாதிரி வாகனங்கள் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக நிறைய மக்கள் வந்துட்டாங்கன்னா நம்மளால் சரியாக விளையாட முடியாது பசங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து பசங்க ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாடினாங்க. ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா இந்த டைம் வந்து நமக்கு சீக்கிரம் போகுமோ அப்படின்னு நினைப்போம். நாங்கள் 4 மணிக்கு கிளம்பி வந்தோம், கொஞ்சம் தூரம் தான் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு, நேரம் போனதே தெரியல. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே புதுசு கிடையாது, எல்லா ஊர்கள்லேயுமே வந்து நம்ம விளையாடக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் என்ன பசங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச இடங்களில் இது மாதிரிலாம் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வருவாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வருஷ திருவிழாவில் பார்த்திங்கன்னா என் பசங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட்டிங் இது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹரிணி ஓரளவு பரவாயில்ல பண்ணிட்டான், ஆனால் ராகவாவில் அந்த கன் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஹரிணி ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பி வரும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்தாங்க. காரணம் என்னென்னா மண்டே வந்து அவங்களுக்கு மிட்டம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். வரும்போது கொஞ்சம் இது இல்லாமல் தான் இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமாக விளையாடும் போது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அருணி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ்லாம் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுனால அதெல்லாம் அந்த மாதிரி போகலை, ஆனால் ராகவ நல்லா என்ஜாய் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு, எங்களோட ஃப்ரைடே நாங்கள் சுற்றி பார்க்குற விஷயம் இதோடு நான் முடிஞ்சிடுச்சு. இதோட நாங்கள் நாளைக்கு தான் வருவோம், ஏன்னா இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லையா. வேலைக்கு போகிறவங்களாம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் கூட்டுட்டு திருவிழா பார்க்க வருவாங்க. நிறைய ஜனங்கள் வந்துட்டால் நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், எந்த ரைடும் டக்குன்னு நம்மளால் விளையாட முடியாது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம பசங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தது. சீக்கிரமாக வந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி ஆகிடுச்சு. இதோட மறுநாள் சனிக்கிழமை தான் வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, இன்றைக்கி வந்து 4 மணிக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நிறைய பேர் லீவ் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வருவாங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இது நான் சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட சாக்லேட்டு சவ்வு மிட்டாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள், ரோடு ஃபுல்லாக கடைகள் தான். நம்ம என்னென்ன பொருள் வாங்க கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லா பொருட்களும் இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம சுற்றி பார்த்து வாங்கணும். மற்ற சமயங்களில் விட திருவிழா சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 10 ரூபா பொருள் 15 ரூபா, 15 ரூபா பொருள் 18 ரூபா, 20 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த விஷயம்லாம் ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம், எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும். நமக்கு கொஞ்சம் தேவையான பொருட்களை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாங்கிக்கணும். இந்த விஷயம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்கலை, ஆனால் பசங்க நிறைய விளையாட்டுகள் வந்து ஜாலியாக விளையாடினாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை வந்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சைடு போனோம், இது வேறு சைடு. ஏன்னா கோயில் திருவிழா வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்று மொத்தம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் கிட்ட இதோட கடைகள்லாம் இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் பொறுமையாக நம்ம சுற்றி பார்த்து விளையாடணும் அப்படின்போது ஒரு நேரம் நமக்கு பத்தாது. நேற்று வெள்ளிக்கிழமை வந்து கோவிலோட இடது பக்கம் போய் நம்ம சுற்றி பார்த்தோம், இப்போ கோவில் இருக்கிறதோட வலது பக்கம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அதிகமாக விரும்பி விளையாடினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு போட்டு விளையாடுறது பசங்க ரொம்ப விரும்பி விளையாடினாங்க. ராகவ ஃபஸ்ட் டைம் அந்த ரிங் போடுறது இந்த வருஷம் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவருக்கு எதுவுமே விழையில அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டார், நான் எதுலேயுமே ஜெயிக்கவே இல்லை, எல்லாமே ராங்காகவே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவருக்கு எதுவுமே வந்து விழையில, ஆனால் வந்து ஒரு 2-3 இடம் கழித்து வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் போட்டது அவர் எதிர்பார்க்காம போட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 100 ரூபீஸ் கிடச்சிது, அவருக்கு ஒரே சந்தோஷம். ஹரணிக்கு காரன்னா ரொம்ப பிடிக்கும், மாங்காவை பார்த்தோன்னா உடனே போய் எடுத்துட்டா, மாங்காய் எனக்கு அப்படின்ட்டு அதில் ஏற்கனவே போட்டிருக்க காரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேறு எக்ஸ்ட்ராவாக காரம்.
நம்ம கார் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ளே அங்கே என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து டேஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைக்காரங்களே பார்க்குறவங்க, ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ காரம் சாப்பிடுதுடா சாமி அப்படின்ட்டு. இது வந்து பால் போட்டு விளையாடுறது. என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணார், ஆனால் எதுவும் அவர் கிடைக்கல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ கிடைக்கல. ஓகே, அத்தோடு இனியும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து இனிமேல் ரிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க ரிங் போட்டு விளையாடுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். கூடைகள், முறம், விசிறி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் பொழுது நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் வாங்கலை, ஆல்ரெடி இருக்குது வீட்டில். ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ பீச்சுக்கு போகும்போது சாப்பிட்டது. இப்போ இந்த திருவிழாவில் ஃபஸ்ட்டு இந்த வருஷம்தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி 2 வருஷம் திருவிழாவே நடக்கலை. இந்த பொட்டேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் சாப்பிட்டு பழக்கங்களா இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு கிடைக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷம். நிறைய கடைகள் வந்து இது போட்டிருந்தாங்க. இப்போ பண்ணுறவங்க இதான் ஃபஸ்ட் டைம், அதனால் அவங்கள வீடியோ எடுத்தோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்னும் ரொம்ப மெலிசாக போட்டிருந்தாங்க, இவங்க கொஞ்சம் திக்காக போட்டிருந்தாலும் ஃபஸ்ட் டைம். அவங்களோட வியாபாரத்தை நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் அவங்கக்கிட்ட தான் வாங்கினோம். இப்போ அடுத்தது என்னோடய டேர்ம் என்னென்னு பார்க்குறீங்களா? எப்பவுமே திருவிழானா இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் சொல்லிட்டு பார்ப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறாங்க, எனக்கு வந்து 95 வயசு இருக்கும் நான் இருப்பேனா, இப்போவே என்னால் முடியல. 95 வயசு இருக்கு நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்ல. ஒரு சில விஷயங்கள நல்லாயிருக்கும், நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே திருவிழாவில். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து ராகவும் அது கேட்டார். ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் நம்ம காதல் வச்சு கேட்போமே அப்படின்றனால இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டார். ஹரிணி பாருங்கள், அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ராகவ் பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, நான் கேமரா தெரிந்து பாருடான்னு சொன்னால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவர் கேட்டுட்ருக்காரு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வளையல் கம்மல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கடைகளை வாங்குறது வந்து விலை கம்மியாக தான் இருக்கும், இவங்க விற்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் திருவிழாவில் இது வாங்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க ஒரு சிலர். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் வந்து கம்மல் ஆகட்டும், மணி, வளையல் எதுவுமே வாங்கலை. எல்லாம் இவங்க விளையாடுறதுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்ததோடு வந்துட்டோம் நாங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்களில் வந்து ரிங் போடும்போது ராகவாக்கு எதுவுமே சரியாக விழலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை கஷ்டப்பட்டுருந்தார். அதனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கடைக்கார்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி நீங்கள் வந்து எதுவுமே விழலினா கூட பரவாயில்ல, பக்கம் அக்கத்தில் இருக்கவங்களாம் கையை தட்டி ராகவாக்கையும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால ராகவா ஒவ்வொரு பால் போடும்பொழுதும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராகவாக்கு ரொம்ப கை தட்டி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணதுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடிக்கிறதுலாம் விழுது அப்படின்ட்டு, ஆனால் அவரை அடிக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா எல்லா கிளாஸஸுமே விழணும். அவனுக்கு ஒரு 2-3 விழுந்தாலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் கூட இருக்கவங்களாம் ராகவ வந்து அடிக்கும்பொழுது எவ்வளோ வந்து கை தட்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க பாருங்கள். அவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம். நாங்களாம் ரொம்ப இது பண்ணதுனால அவர் நான் திரும்பவும் விளையாடுவேன் திரும்பவும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அடிக்கடி அதே போட்டு விளையாடிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியாது இந்த விஷயம் எல்லா டம்ளரும் விழணும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் இது பண்ணவொன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மா நான் இவ்வளோ ஜெயிச்சு கூட ஏன் அவங்களுக்கு எனக்கு டால் தரவே இல்லை அப்படின்ட்டு. இல்லைப்பா திருவிழா முடிஞ்ச பிறகு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு மட்டும் நான் வந்து ஆடியோ கட் பண்ணவே இல்லை. ஏன்னா 90 கிட்ஸ் சாப்பிட்ட விஷயங்கள், ஏன்னா நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நான் இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கேன், அதை இங்கே பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இது வாய்ஸ் கட் பண்ணாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா இது மாதிரி மிட்டாய்கள்லாம் இப்போ ரேர் கிடைக்கிறது, அது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இது பண்ணும்போது நான் ஹரணிக்கிட்ட சொன்னேன், ஏய் ஹரணி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஹரணி அப்படின்னு சொன்னோன்னா ஹரணி பார்க்குறது என்னடா இது டிஃப்ரெண்ட்டாகவே வாங்கிக்கல அப்படின்னா எதுவுமே வாங்கிக்கல. இது தேன் மிட்டாய் மட்டும் வாங்கினோம், ஒரு பேக்கெட் வாங்கினா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகவோட டைம். இது ராகவ நேத்தே சொல்லிட்டேன் நான் இதில் விளையாடணுமா அப்படின்னு, இதுதான் ஃபஸ்ட் டைம். கூட இருக்க பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் இவருக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் பயம். மற்ற பசங்களும் எதையும் பிடிக்காமல் விளையாடினாங்க, இவர் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த நெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே லைட்டாக குதிக்கிற மாதிரி பண்ணறதவரை ஆனால் குதிக்கலை. குதித்தா எங்கே கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம்.
ராகவன் வீட்டில் செல்ஃபோனில் விளையாடி விளையாடி பழக்கமானதுனால இது மாதிரி ஃபிசிக்கலாக அவன் விளையாடி பழக்கம் இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் பயந்தார். ஆனால் போக போக அந்த கேம் முடியறதுக்குள்ளே கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்தது. ஓகே, மற்ற பசங்களாம் விளையாடுறாங்க, நம்மளும் அது மாதிரி விளையாடணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அது அவருக்கு வந்து வேர்வை அப்படின்றது அவ்வளோ வந்ததில்லை. இந்த கேம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேருந்து அப்படியே வேர்வை கொட்டுச்சு அவருக்கு. இந்த பசங்க ஜாலியாக குச்சி விளையாடுறத பார்த்து பக்கத்தில் இருக்க கடைக்காரங்க வந்து எனக்கு இது விளையாடணும்னா சார், சின்ன பசங்க மட்டும்தான் விடுவீங்களா, பெரியவங்களை விட மாட்டிங்களா அப்படின்னு வேறு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி மொத்தம் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 இடங்களில் இந்த கேம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இதோடு இந்த ரைடு முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா வேர்வெல்லாம் தொடச்சி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அடுத்த கேம் போகலாம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங். நேத்தே வந்து ஹரணி வந்து ஷூட் பண்ணா இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து ராகவன் வரமாட்டேன் அதில் அப்படின்ட்டு ஹரணி மட்டும் அதில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா இது ராகவா போட்ட அந்த 100 ரூபாய் எப்படி அவன் போட்டானே எங்களுக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா நம்ம அப்போத்துலேருந்து போட்டு எதுவும் நம்ம கிடைக்கல, இப்போ நமக்கு வந்து 100 ரூபீஸ் கிடச்சிச்சு அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரெயின்போ ஐஸ்கிரீம். நார்மலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த ரெயின்போ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு கேட்ட மாதிரி அந்த பால்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னால் ஒரு சில விஷயங்கள் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, ஒரு சில விஷயங்கள் நானும் கூட சேர்ந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இதோடு எங்கள் சனிக்கிழமை திருவிழா சுற்றி பார்க்குறத நிறுத்திட்டு மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்கள் ஊர்களில் நீங்கள் பார்த்தக்கூடிய திருவிழாவில் நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.